Hi guys, welcome and welcome back to my channel. So, I am going to share this video with you. In this February month, I will purchase things in February. This is a haul video that I will share with you. So, if you are watching this channel first time, please subscribe and click the bell icon. Click the bell icon and see the next updates in this haul video. So, now we will start the video. So na vaangirka items ellame vandu pathina Amazon la purchase pannadhu. So idoda link ellame ungalku vandu description la kudukranga vandu neenga purchase pannikalam. So first vandu pathina na vandu or lashes vandu vaangirken. Idu enna appdin pathina IMAGIC pro abindra or brand la irundhu idha adoda box lashes vandu madai. Okay. So lashes vandu indha madai irukum na ipdi vandu vechi kaamikiren. இது பாத்தீங்கன்னா L2 அப்படிங்கற ஒரு சைஸ் இது வந்து ரொம்ப நேச்சுரலாவும் இல்லாம ரொம்ப டிராமாட்டிக்காவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸா வந்து இருக்கும் இதுக்கு பிஃபோர் வந்து நான் L9 ஓ L10 ஓ வாங்குறேன் அப்படி நினைக்கிறேன் சோ அது வந்து நல்ல டிராமாட்டிக்கா இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சோ இந்த சைஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க லாஷஸ் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து அந்த Lashes extension வந்து வெச்சிருக்கேன் அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல சோ அதோட நிலமை வந்து இந்த மாதிரி தான் இருக்கு நான் வந்து ஜான் 20 அப்ப வெச்சிருந்தேன் இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7 சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஷஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 10 டேஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் 3 to 4 weeks அப்படி சொல்லி இருக்கும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க பட் என்னன்னா நமக்கு வந்து போக போக வந்து நமக்கு அந்த தண்ணி எல்லாம் படுது அதெல்லாம் ஆகும்போது இப்படி இப்படி திரும்பிக்குது லாஷஸ் கொஞ்சம் மேல மேல அப்படி இறங்கிக்குது சோ இது நான் அடுத்த டைம் வந்து கண்டினியூ பண்ணுவேனான்னு எனக்கு கரெக்ட்டா வந்து தெரியல ஆல்சோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா நீங்களும் பண்ணனும் அப்படினும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்றேன் இது ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா கிளாஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் லாஷஸ்க்கு அப்படி சொல்லி அப்படி நினைச்சு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் போனே இது நமக்கு வந்து எப்படி இருக்கு என்ன மாதிரி லாங் லாஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம்ல நம்ம எடுத்துதுமே கிளாஸ் வந்து போய்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சோ ட்ரை வந்து பண்ணேன் இது எப்போ வந்து கிளியரா வந்து விழுதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிருக்கேன் சோ இப்படி தான் இருக்கு இது ஓகே இந்த லாஷஸோட பிரைஸ் வந்து நமக்கு 299 சேல் பண்றாங்க 10 pair வந்து இருக்கு இதுல சோ நெக்ஸ்ட் thing வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பவுச்சஸ் வந்து வாங்குறேன் இது வந்து செட் ஆஃப் 3 ஒன்னு வந்து ஸ்மாலா இருக்கும் இது வந்து அடுத்த ஒரு சைஸ் இந்த சைஸ்ல வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 600 something க்கு வந்து வாங்குறேன் இது வந்து கண்டிப்பா கொஞ்சம் குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்து வாங்குனேன் ஏன்னா நான் வந்து இது வந்து பிரைடலுக்கு வந்து மேக்கப் இதுல வந்து வச்சு என் பேக்ல வந்து வச்சு எடுத்துட்டு போறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பிவிசி அந்த ஒரு மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வந்து குவாலிட்டியா வாங்கினாதானே நமக்கு வந்து சேஃப்டியா வந்து எடுத்துட்டு போக முடியும் அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஜிப் இருக்கு ஓபன் பண்ணி இதுல வந்து வச்சு இதை வந்து நம்ம அப்படியே ப்ராப்பரா வந்து கவர் பண்ணி நம்ம வந்து உள்ள வந்து வச்சுக்கலாம் சோ இதுவுமே வந்து அடுத்த பவுச்சு மூணுத்துலயுமே வந்து ஜிப் வந்து இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மேக்கப் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருக்கீங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு வந்து டிராவலுக்கு லக்கேஜ் நீங்க வந்து எடுத்து போணும் அப்படினா கூட இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சோ இது வந்து ரொம்ப இப்போ நம்ம வாங்கிட்டோம் அப்படி சொன்னா கண்டிப்பா ஒரு 5 இயர்ஸ் நம்ம வந்து அழகா வந்து வெச்சுக்கலாம் சோ அதனால நான் வந்து இது வந்து வாங்குறேன் நம்ம வெச்சிருக்கிறத பொறுத்து தான் அதுவும் இல்லாம சோ சேஃப்டியா வெச்சிட்டீங்கன்னா நல்லவே லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அதனால நான் வந்து பாத்து பாத்து வந்து வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிப் ஷேப் இந்த ஒரு பவுச் வந்து வாங்குறேன் இது பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு நான் வந்து மேக்கப் திங்ஸ் வந்து இதுல வேணா வெச்சி வந்து பேக்ல வந்து எடுத்து போயிடுவேன் சோ என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் வந்து வாங்குறேன் இது ரெட் கலர் நிறைய கலர் கூட இருக்கு எனக்கு வந்து இந்த ரோஸ் கோல்ட் அப்படினாலே எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் இதுக்குள்ள கவர்ஸ்லாம் இருக்கு சோ அதனால நான் மெயினா அந்த ரோஸ் கோல்ட் கலர்ல வந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி வாங்குறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கு நல்ல ஒரு ஸ்டிஃபா அந்த மாதிரி தான் இருக்கு இதுல நம்ம வந்து நீங்க ஏதாவது அழகா Dress பண்ணிட்டு ஒரு கையில வந்து பர்ஸ் வந்து எடுத்து போவோம்ல சோ அது மாதிரி கூட நீங்க வந்து எடுத்து போலாம் இல்ல மேக்கப் திங்ஸ் வந்து எடுத்து போலாம் உங்களோட இஷ்டம் தான் சோ மணி கூட நீங்க வந்து இத சேவ் பண்ணி அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து 356 சோ இதுல வந்து ஒரே ஒரு ஜிப் மட்டும் தான் இருக்கு உள்ள வந்து தனியா இந்த கம்பார்ட்மென்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல உள்ள வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு சோ எனக்கு வந்து இந்த அவுட்லுக் ரொம்ப பிடிச்சதா நான் வந்து வாங்கி இருக்கேன் சோ அந்த ஒரு காரணத்தால தான் வாங்கி இருக்கேன்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கு பை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரஷ். ஸோ இது 175 தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். 175 வந்து கண்டிப்பாக வாங்கலாம், ஏன்னா இது வந்து பர்சனல் யூஸ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ப்ரஷஸ் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணும்போது சிலது வந்து அப்படியே வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவேன். சம்டைம் இந்த ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றனால. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து வாங்கினேன். செட் ஆஃப் 13 வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் நான் வந்து பெரிய ப்ரஷ் வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பெரிய ப்ரஷ் வந்து இல்லை. இதோட சைஸே வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய ப்ரஷ்ஷாக இருக்குது. லைக் இந்த காம்பேக்ட்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பரவாயில்ல, ஆல்ரெடி என்கிட்ட பெரிய ப்ரஷ் இருக்குது. 175 இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும். இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு டைம் வந்து நான் கொஞ்சம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பட் இதில் என்னென்னா ஐஷேடோ ப்ரஷ்லாம் கிடையாது. இந்த மாதிரி பெரிய ப்ரஷ் தான் வந்து 5 வந்து கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி ப்ரஷ், இந்த ஃப்ளாட் ப்ரஷ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேக்கப் பவுச் வந்து வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இதில். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஜிப் வச்சுருக்கோம். நான் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஜிப் வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பவுச் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி இருக்குல்ல, இந்த இது இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். இந்த கிளாஸ் ஏரியா இருக்குல்ல, அது மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி பேக்கில் வந்து நம்ம திருப்பிக்கணும். ஸோ இப்படி நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆகிடும். ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கா. ஸோ இப்படி வந்து ஆகிடும். ஸோ இதுக்கு நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப்லாம் நான் வந்து ப்ரைடல் பண்ணுறேன்ல. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு மேக்கப் அந்த ஒரு பவுச் மாதிரி ஓப்பன் பண்ணிப்பேன். அதில் தான் வந்து ப்ரஷ் வந்து இருக்கும். ஸோ அதில் நான் ஒன்று ஒன்றா தேடி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ எடுத்து நான் வச்சிடுறேன், திருப்பி வந்து அது வந்து தேடி அதுக்குள்ளேயே வந்து டைம் வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரஷ் ஹோல்டர் வாங்கணும். வாங்கினா கூட நம்மளுக்கு என்ன, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா, நம்மளுக்கு பேக்கில் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ஆகிடுது. அதுவே கொஞ்சம் ஸ்பேஸை வந்து எடுத்துக்கணும்னா சில சில திங்ஸ்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு போகணும்ல. ஸோ அதனால் வந்து ஆல்சோ நம்மளுக்கு வந்து எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட்டு அந்த மாதிரி தான் வந்து வாங்குற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நம்ம பாடி வந்து தாங்காது அவ்வளோ தூர், அவ்வளோ வெயிட்டையும் என்னால் வந்து தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதனால் எல்லா திங்ஸுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்க மாதிரி இப்படி வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இது நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் ப்ரஷ், அது வந்து நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த எண்டில் இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸ்டிப்பாக வந்து நம்மளுக்கு சில மெயினான ப்ரஷ்லாம் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம், பேலன்ஸ் ப்ரஷ்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ அப்படி நான் உங்களுக்கு இப்போ வச்சுட்டு காமிக்கிறேன். இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் மாதிரி ஆகிடும். இது நீங்கள் வந்து ட்ராவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் போகலாம். நீங்கள் வந்து பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இல்லை எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும். நான் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரஷ் தான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எல்லா ப்ரஷ்ஷும் நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு ஆல்சோ நம்ம வந்து இப்படி வந்து கவர் பண்ணிட்டு ஜிப்பு இருக்குது நம்மளுக்கு, ஜிப்பு வச்சு நம்ம மூடி கூட எடுத்துகிட்டு போயிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து டிஸ்கோ ரப்பர் பேண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பவுச்சில் 888 கவுண்ட், 888 அத்தனை ரப்பர் பேண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்குமா. ஸோ இதில் வந்து ஒன்று நான் வந்து எடுத்து இது வந்து எப்படி இருக்குது நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சில ரப்பர் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 தான் வந்து சேல் பண்ணுவாங்க. நேரில் போய் நான் வந்து வாங்கும்போது 100 ரப்பர் பேண்ட் தான் இருக்குமே அதில், அது வந்து ஒரு 200 மேலே அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட் வந்து பிரைட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது நல்ல குவாலிட்டியில் இருக்குண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 189 தான் இதில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் கூட இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 285. ஸோ இது வந்து நல்லா லென்த்தியாகவே தான் இருக்குது. இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனு. ஸோ இது வந்து பார்க்க ஒரு மாதிரி பிளாக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து ப்ரௌன் ஷேடில் வந்து இருக்கும், பிளாக் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரௌன் அந்த ஷேடு. இது வந்து நம்ம இந்த பிரைட்ஸ்க்கெலாம் வந்து இந்த மெஸ்ஸி பிரைட்லாம் போடுவோம்ல, அதுக்கு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி இதை வச்சு வந்து நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 யூஸ் தான். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு எக்ஸ்டென்ஷன். இது வந்து கலர் வந்து பிளாக்கு, நல்லாவே ஜெட் பிளாக் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா போனிடெயில் எக்ஸ்டென்ஷனு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒருத்தவங்களுக்கு வந்து பிரைட்க்கு வந்து போனிடெயில் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க வந்து அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இன்னொரு பிரைடுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் எனக்கு அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ அது எப்படி இருக்கு நீங்க வந்து பாக்கலாம். இதுல வந்து நெட் வந்து போட்டிருப்பாங்க, ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பேக் சைட்ல இந்த மாதிரி கிளிப் இருக்கும்ல, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளிப் இது இந்த மாதிரி ஒரு லேயர் கட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு போனி டைல் இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஓல்டு, இந்த ஒரு 20s அந்த டைம்லாம் வந்து இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து யூஸே பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைட் வந்து சேம் அந்த போனி டைல் ஆஸ்டிலே வந்து கேக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டைப் வந்து அகைன் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.